நம்ம வந்து கரூரை ட்ரை பண்ணுறப்போ வைரல் இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது குழந்தையோட மூளை இதெல்லாம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டு தடுப்பூசியுமே நிறையவே ஹியூமன் ட்ரையல்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக தடுப்பூசி அப்படின்றது பாதுகாப்பானது தான். ஆனால் ஏன்னா நீங்கள் கோவிட் வேக்சின் எடுத்திருக்கிறது, நீங்கள் இன்னொரு முறை அதுலேருந்து பாதிப்பு அடைஞ்சால் கூட உங்களை அந்த வந்து சிவியரிட்டியிலேருந்து பாதுகாக்கிறதே தவிர உங்களுக்கு கண்டிப்பாக வராது அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியறதில்லை. இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனே கிடைக்கல, எல்லாருமே ஒரு ஆக்சிஜனோடையே சுற்றிட்டு இருக்க மாதிரி நம்ம பார்க்குறோம், ஆக்சிஜனோட இருக்க மாதிரி பார்க்குறோம். ஸோ இங்கேயும் அதே நிலைமை தான் இருக்காமல் இங்கே இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு உள்ளாடி நம்ம போகலை, பட் ஸ்டில் அதோட தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்மளும் இருந்துகிட்ருக்கோம். நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவிலேயே கொரோனாவோட இரண்டாவது அலை ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் கர்ப்பிணிகளும் குழந்தைகளும் தங்களை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக கைனகாலஜிஸ்ட் டாக்டர் மோனிஷா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்டே கேட்டு தெளிவு பெறலாம் வாங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். மேம், கொரோனா இரண்டாவது அலையை பொறுத்த வரைக்கும் கர்ப்பிணிகளையும் குழந்தைகளையும் அதிக அளவில் தாக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க தங்களை எப்படி மேம் பாதுகாத்து வச்சுக்கிறது? கர்ப்பிணிகளும் குழந்தைகளும் பொதுவாக வெளியே நடமாடுறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்மி பண்ணணும். அவங்க வந்து வீட்டிலே இருக்கிறது மூலமாகவும் சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் மாஸ்க் போட்டுக்கிறது மூலமாக அவங்க வந்து தடுக்கலாம். மேலும் ஊட்டச்சத்து, அதாவது இம்யூன் பூஸ்ட் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் வீட்டிலே அவங்க எடுத்துக்கிறது மூலமாகவும் அவங்க வந்து இதுலேருந்து நோயிலேருந்து பாதுகாத்துக்கலாம் தன்னையே. ஓகே, உணவு வந்து இதில் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஆனால் வந்து அதிக அளவில் அவங்க வெயிட்டும் போட்டக்கூடாது, வயிற்றில் இருக்க குழந்தையும் வெயிட் போட்டக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம கவனத்தில் கொள்ளணும். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணுமா? ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஃபுட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பச்சை காய்கறிகள், அது மாதிரி நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளும் சரி ஃப்ரூட்ஸும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது மாதிரி பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான நட்ஸும் எடுத்துக்கிறது மூலமாக இதுலேருந்து நிறையவே அவங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால் உடம்பில் இருக்கிற நச்சு பொருட்கள் எதுவும் அந்த அளவுக்கு அவங்க உடம்பையே பாதிக்காதபடி பாதுகாக்குது. ஓகே, அது இப்போ வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து காய்கறிகள்லாம் எடுத்துக்கிறது இல்லை, அவங்களுக்கு வந்து சொல்லியும் நம்ம புரிய வைக்க முடியாது. அவங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் நம்ம கொடுக்கணும்? சரி, தாய்ப்பால் எடுத்துகிட்ருக்க குழந்தைங்கள் கண்டிப்பாக தாய்ப்பால் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இன்னும் புரத சத்து, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை ட்ரிங்காக இருக்கட்டும் அந்த மாதிரி கொடுக்கறது மூலமாகவும் அவங்களுக்கு வந்து எனர்ஜி பூஸ்டிங் நிறையவே கிடைக்குது. ஓகே மேம், இப்போ நீங்கள் புரதம் அப்படின்னு சொல்கிறீங்க, அது என்னென்ன உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாக சொல்ல முடியுமா மேம்? சி, இறைச்சி வகைகள் எல்லாத்துலேயுமே நிறைய இருக்குது, முட்டையில் நிறையவே இருக்குது, அண்ட் பாலில் கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உணவை எடுத்துக்கலாம். நான் வெஜிடேரியன் எடுத்துக்காதவங்க பட்டாணி, சுண்டல், ராஜ்மா இந்த மாதிரியான உணவு வகைகளையும் அதிகமான ப்ரோட்டீன் சத்து இருக்குது, இதை கூட அவங்க எடுத்துக்கலாம். மேம், கொரோனாவோட ஃபர்ஸ்ட் அலையை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை அது பாதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இரண்டாவது அலையிலையும் இப்போ மியூட்டன்ட் கொரோனா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அதே நிலைமை தான் தொடருதா இல்லை குழந்தைகளையும் கர்ப்பிணிகளையும் அது தாக்குதா மேம்? இன்னும் நம்ம 2019 எப்போ இந்த கொரோனாவோட தாக்கம் ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து இதுவரைக்கும் நமக்கு எந்த ஒரு இதை பற்றியுமே தெளிவான ஒரு விளக்க உரை நமக்கு கிடைக்கல. அதனால் எப்போவுமே வந்து இது இந்த பிரிவினரை மட்டும்தான் பாதிக்குதா இல்லை இந்த பிரிவினரை மட்டும்தான் பாதிக்குதா அப்படின்ற ஒரு தெளிவான இது இல்லாதனால எல்லாருமே வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டியது நம்மளோட கடமை. பிரேசில் பொறுத்த வரைக்கும் வந்து குழந்தையே பெற்றுக்க வேணாம் அப்படின்னு அரசு அறிவுறுத்தி இருக்குது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து கரூரை ட்ரை பண்ணுறப்போ வைரல் இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது குழந்தையோட மூளை இதெல்லாம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் குழந்தைங்களுக்கு பிற்காலத்தில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து இப்போதைக்கு இந்த குழந்தை பேற்றை வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு முறையை அறிவிச்சிருக்காங்க.
ஆனால் இந்தியாவில் அப்படி ஒரு எந்த அறிவிப்பும் வரலை. நீங்கள் வந்து தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களை பார்த்துட்ருக்கீங்க, அது மாதிரி ஒருவேளை கர்ப்பிணி பெண்கள் கொரோனாவால் பாதிக்கப்படும் போது வயிற்றில் இருக்கிற குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுதா மேம்? இதுவரைக்கும் அந்த மாதிரி வயிற்றில் இருக்கிற குழந்தைகள் பாதிப்படைஞ்சு தான் நமக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு ஸ்டடீஸுமே சொல்லலை. இதுவரைக்கும் நாங்களும் அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. கர்ப்பிணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் தடுப்பூசி வேணான்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கான காரணம் என்ன மேம்? கர்ப்பிணிகளுக்கும் குழந்தைகளுக்குமான தடுப்பூசி ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னுமே நமக்கு வந்து அதுக்குரிய ஒரு ஆய்வோட முடிவுகள் இன்னுமே நமக்கு அது வெளியாகலை. அதனால தான் இப்போதைக்கு குழந்தைங்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் அதை வந்து போட வேண்டாம் அப்படின்றத நம்ம வந்து நிலுவையில் வச்சுருக்கிறோம். ஸோ ஓகே. ஆனால் இப்போ தடுப்பூசிகள் இல்லாமலே அவங்க தங்களை பாதுகாத்துக்க முடியுமா மேம்? வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக முடியும். இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறது, ரொம்ப வெளியே நடமாடாமல் இருக்கிறது, வெளி ஆளுங்களோட ரொம்ப தொடர்பு இல்லாமல் இருக்கிறது, ஃப்ரீக்வெண்ட்டாக கை கால் முகம் கழுவி தன்னையே சுத்தமாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி சுத்த முறைகளை பின்பற்றுறது மூலமாக அவங்க கண்டிப்பாக பாதுகாக்கலாம். ஓகே. இப்போது நடிகர் விவேக் இறப்பிற்கு அப்புறமா இந்த தடுப்பூசி தொடர்பான விவாதம் எழுந்திருக்கு. தடுப்பூசியை நம்புகிறவங்க கூட வந்து இதை ஒரு ஆய்வு பண்ணி தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் அதுக்கப்புறமா ஒரு 2 வாரங்களில் இறந்துருந்தாங்கன்னா அது தொடர்பான அறிக்கையெல்லாம் வெளியிடணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. மக்களுக்குமே ஒரு பயம் வந்திருக்கு. ஸோ இந்த பயம் வந்து எப்படி மேம் அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறது? இது தேவையில்லாத பயமா, இல்லை அவங்க தடுப்பூசிகளை தொடர்ந்து எடுத்துக்கலாமா? தடுப்பூசி இப்போதைக்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்கிற 2 தடுப்பூசியுமே நிறையவே ஹியூமன் ட்ரையல்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக தடுப்பூசி அப்படின்றது பாதுகாப்பானது தான். ஆனால் யார் யார் அதை எடுத்துக்கக்கூடாது, யார் யார் அதை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு வரைமுறை இருக்குது. ஸோ இதுக்கு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம வந்து டாக்டரோட கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட உடல்நிலை எப்படி இருக்குது, நம்ம உடலில் ஆல்ரெடி ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்குதா, ஒருவேளை நோய் தொற்று ஏதாச்சும் முன்னாடியே இருந்துச்சுன்னா மேபி அது வந்து அக்ரவேட் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. இதே நோய் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே டாக்டரோட அறிவுரையோடு எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த மாதிரி ஒரு சில பேர் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற க்ரைட்டீரியா இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை எடுத்துக்காமல் அதுக்குரிய மாற்று முறையை பின்பற்றினா அதுவுமே இந்த மாதிரி இறப்புலேருந்து நம்ம வந்து தடுத்துக்கலாம். ஸோ அவங்க என்ன மாதிரியான டெஸ்ட்டுகள்லாம் எடுக்கணுமா? ஒருத்தர் தடுப்பூசி எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்க என்ன மாதிரியான டெஸ்ட்டுகள்லாம் எடுத்துக்கலாம்? எந்தவித பிளட் டெஸ்ட்டும் நம்ம இது பண்ணிட்டு தான் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே அறிவுரை இல்லை. டாக்டரை கன்சல்ட் பண்ணி தன்னையே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணிக்கணும். அவங்களுக்கு நுரையீரல் இன்ஃபெக்ஷன் இப்போ ஏதாச்சும் இருக்குதா, ஜுரம் இருக்குதா, இல்லை இவங்களுக்கு வந்து இந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குதா அப்படின்றத ஃபேமிலி டாக்டர் அணுகி அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து போட்டுக்கலாம். இதுக்குன்ட்டு இந்தெந்த பிளட் டெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே அறிவுரை இதுவரைக்கும் நாங்கள் யாருக்குமே கொடுக்கல. ஸோ இது எல்லாருக்குமே பொருந்துமா, இல்லை இணை நோய் இருக்கிறவங்களுக்கு பொருந்துமா, இல்லை வயசு அதிகமானவங்களுக்கு பொருந்துமா, எப்படி மேம் அது? சி இப்போதைக்கு கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி 1st May 18 இயர்ஸுக்கு அபவ் இருக்கிற எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கலாம் அப்படின்றது கொண்டு வந்திருக்கிறாங்க. எந்த விதமான வயதினரும் போட்டுக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஃபேமிலி டாக்டரை ஒரு முறை அணுகி கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயமும் இந்த சந்தேகங்கள் எல்லாமே தெளிவு பெறலாம். இப்போது கொரோனா வந்தவங்க தடுப்பூசி போடணுமா மேம்? ஏன்னா பொதுவாக என்ன சொல்லப்படுதுன்னா கொரோனா வந்துச்சுனாலே தனக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்துருச்சு, இன்னொரு முறை கொரோனா தாக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது, அது உண்மையா? இல்லை அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அசட்டு நம்பிக்கையில் இருக்காமல் கொரோனா வந்ததுக்கப்புறமா 4-8 வாரத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக வேக்சினேஷனை எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ கொரோனா வந்தவங்க எந்த மாதிரியான இதில் கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷனில் 2 டோசேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டோசேஜ் எடுத்தவங்க எந்த மாதிரியான பாதுகாப்பில் இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்தவங்களுமே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுமே செகண்ட் பூஸ்டர் அப்படின்ற ஒன்றை எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் அவங்க வந்து தடுப்பூசியோட 2 டோசேஜையுமே கம்ப்ளீட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஓகே. இப்போ கோவிட்ஷீல்டு இருக்குது, கோவேக்சின் இருக்குது, 2 விதமான தடுப்பூசிகள் இருக்குது. இதை வந்து ஒருத்தவங்க தடுப்பூசி எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணணும், எதை சூஸ் பண்ணணும்? இதில் வந்து ரெண்டுமே வந்து கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்டு எல்லா ஹியூமன் ட்ரையல்ஸ் எல்லாமே முடிச்சு தான் வந்திருக்கு. ஸோ இரண்டுமே சேஃபான வேக்சின்ஸ் தான். எது அவைலபிளாக இருக்கோ அதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 மந்த்ஸாகவே இந்த வேக்சின் கேம்பெயின் ரொம்பவே நிறையவே போயிட்டுருக்குது. எல்லாருமே போஸ்ட் வேக்சினேஷன் ஸ்டடீஸும் நிறையவே வந்திருக்கு. இது ரெண்டுலேயுமே எடுத்தவங்களுக்கு இது இதுக்கப்புறமா நோய் எவ்வளோ பேருக்கு வந்துச்சு, அது எவ்வளோ தூரம் பாதிப்பை கொடுத்துச்சு, இது எல்லாமே ஸ்டடி பண்ணி பார்த்ததுக்கப்புறமா ரெண்டுக்குமே
எல்லாமே ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. கோவேக்சினை பொறுத்த வரைக்கும் 0.04% பேருக்கு இந்த நோயோட தாக்கம் ரெண்டாவது வாட்டி கூட இருந்திருக்கு. அதே நேரம் கோவிஷீல்டை பொறுத்த வரைக்கும் 0.03% பேர். ஸோ ரெண்டுமே ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இல்லாததுனால ரெண்டுமே ஈக்குவலி எஃபிஷியன்ட் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு சிலரோட மனப்பான்மை இருக்குது, எனக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, எனக்கு கொரோனா வராது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது, அதுக்கு சாத்தியமாக வாய்ப்பு இருக்கா? எந்த விதமான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி தடுப்பூசி அவைலபிளாக இருக்கிறத கண்டிப்பாக போட்டுக்கிறது இந்த பர்டிகுலரான இந்த கோவிட் நோயிலேருந்து நம்மளை வந்து தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவும். உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, இப்போ வந்து நிறையவே சின்ன குழந்தையிலேருந்து நம்ம ஒவ்வொரு வேக்சின்ஸ் போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா. இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம குழந்தைங்களுக்கு அதிகமாக இருந்தாலுமே நம்ம இதெல்லாமே இந்த வேக்சின்ஸ் போட்டுக்கிறது, இதெல்லாமே உயிர்கொல்லி நோய்களாக ஒரு காலத்தில் இருந்த நோய்கள், இதெல்லாமே பிற்காலத்தில் அவங்களுக்கு இதை வந்து தாக்கம் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த வேக்சினேஷன்லாம் போடுறோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து கோவிட் வேக்சினும் அதே மாதிரி தான். நமக்கு எவ்வளோ தான் நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சாலுமே இந்த வேக்சினை கண்டிப்பாக எல்லாருமே போட்டுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த கோவிட் தடுப்பூசியோட பக்க விளைவுகள்னு ஏதாவது இருக்குதாமா? இருக்குது, சின்ன சின்ன பக்க விளைவுகள். அதாவது ஒரு சில பேத்துக்கு அந்த இன்ஜெக்ஷன் சைட்டில் எல்லாருக்குமே அதிகமாக பெயின் இருக்கிறதா இப்போ வந்து ரீசெண்டாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஜெக்ஷன் சைட்டில் பெயின் இருக்கிறது, அப்புறமா அந்த இடத்துல ரெட்டிஷ்னஸ் சிவப்பாக இருக்கிறது, அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடம் வந்து தடிப்பாகிறது, இல்லைனா சிறிய தலைவலி, ஜுரம், இந்த மாதிரி ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே கோவிட் நீங்கள் வேக்சின் போடுற இடத்துலையே அவங்க வந்து உங்களுக்கு தேவையான அறிவுரையை கொடுத்து அதுக்குள்ளே மருந்துமே கொடுத்து தான் அனுப்புகிறாங்க எல்லாருக்குமே. இது ரொம்ப முக்கியமான விஷயம் மேம். இப்போ வந்து தடுப்பூசி எடுத்துட்டேன், ரெண்டு டோஸும் எடுத்துட்டதுக்கப்புறமா நான் தொடர்ந்து இந்த மாஸ்க் போடணுமா, இதே மாதிரி கை கழுவணுமா, இதை மாதிரியான டவுட்டுகள்லாம் இருக்குது, அது என்ன? சரி, கண்டிப்பாக. ஏன்னா கோவிட் வேக்சின் நீங்கள் ரெண்டு டோஸுமே எடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ரெண்டு வேக்சினுக்குமே காலகட்டம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. கோவிஷீல்டை பொறுத்த வரைக்கும் 6 to 8 weeks உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவேக்சினை பொறுத்த வரைக்கும் 1 மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு நோய் வராது அப்படின்ற ஃபுல் இது கிடையாது. ஸோ அதனால் வேறு ஏதாவது ஸ்ட்ரெயின்னால கூட உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படலாம். ஸோ நீங்கள் கோவிட் வேக்சின் எடுத்துக்கிட்டாலுமே கண்டிப்பாக முகக்கவசம் அணிவது, இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாமே கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் கோவிட் வேக்சின் எடுத்துருக்கிறது நீங்கள் இன்னொரு முறை அதுலேருந்து பாதிப்பு அடைஞ்சால் கூட உங்களை அந்த வந்து சிவியரிட்டியிலேருந்து பாதுகாக்கிறது தவிர உங்களுக்கு கண்டிப்பாக வராது அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியறதில்ல. அதனால் ஏற்படக்கூடிய மரணம் அண்ட் அது ஐசியூ அண்ட் வென்டிலேஷன் தேவைப்படுறது இதெல்லாத்தையும் நம்மளால் கண்டிப்பாக கம்மி பண்ண முடியறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா, டெல்லி, குஜராத்லலாம் அதிக அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த கோவிட் செகண்ட் வேவ். ஸோ தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மேம் இருக்குது அதோட தாக்கம்? தமிழ்நாட்டிலையுமே அதோட தாக்கம் இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் கேசஸ் ரொம்பவே அதிகரிச்சிட்ருக்கு. இன்னைய டேட், அதாவது நேற்றைய சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 332,000 பேர் இதனால் நேற்றுக்கு மட்டுமே புது கேசஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ இன்னுமே அதோட தாக்கம் தமிழ்நாட்டிலையும் இந்த அவேர்னஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சில இடத்துல, வேக்சினேஷன் பற்றிய அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சில இடத்துல இன்னுமே அதோட தாக்கம் அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனே கிடைக்கல, எல்லாருமே ஒரு ஆக்சிஜனோடையே சுற்றிட்டு இருக்க மாதிரி நம்ம பார்க்குறோம், ஆக்சிஜனோட இருக்க மாதிரி பார்க்குறோம். ஸோ இங்கேயும் அதே நிலைமை தான் இருக்காமல்? இங்கே இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு உள்ளாடி நம்ம போகலை. பட் ஸ்டில் அதோட தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்மளும் இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா கேசஸ் ஜாஸ்தியாக ஹாஸ்பிட்டலில் வந்து அதோட இடவசதி, அதோட ப்ரொடக்ஷன் வசதி, இது எல்லாமே வந்து கம்மியாயிட்டே இருக்கிறதுனால நம்மளுமே அந்த ஒரு தேவையை நோக்கி தான் நம்மளும் போய்கிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேவ் வரும்போது உடனே லாக்டவுன் கொடுத்தாங்க, இப்போ வரைக்கும் லாக்டவுன் கொடுக்கல. ஸோ வந்து மக்களோட மனசில் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு சிச்சுவேஷன் வரலை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. ஸோ அந்த எண்ணம் உண்மையாம? மக்களோட எண்ணத்தில், இந்த மக்களோட மனதில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் நமக்கு லாக்டவுன் கொடுக்காததுனால அதோட தாக்கம் ஜாஸ்தியாக இல்லை அப்படின்றதுனால லாக்டவுன் அறிவிக்கப்படாதது நிறைய காரணங்கள்னால இருக்கலாம். நம்மளோட கவர்மெண்ட்டோ இல்லை வேறு எதனால சூழ்நிலைனால கூட இருக்கலாம். நம்மளோட எக்கனாமி ஏதோ ஒரு சூழ்நிலனால இன்னுமே நமக்கு லாக்டவுன் வந்து அறிவிக்காமல் இருக்கிறாங்க. அப்படி அறிவிக்காமல் இருந்தால் கூட மக்கள் வந்து இதை எல்லாத்தையுமே கண்டிப்பாக அவங்க கவர்மெண்ட் என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி கோவிட் வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டோன்னா இந்த நோயோட தாக்கத்துலேருந்து கண்டிப்பாக நம்ம வந்து மீண்டு வர முடியும். ஓகே, இப்போ ஒருத்தருக்கு வந்து கொரோனா வந்திருக்கு, அவங்க வந்து அந்த டைமில் வேக்சினேஷன் எடுத்துக்கலாமா?
கொரோனா வந்து அந்த சமயத்தில் நம்ம வந்து இன்ஃபெக்ஷனோட இது வந்து வீரியம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த டைமில் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. அந்த நோயோட தாக்கம் முடிஞ்சு ஒரு 28 நாள் கழித்து கண்டிப்பாக வேக்சினேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, ஒருத்தவங்க வந்து கொரோனாவோட தடுப்பூசி எடுத்திருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து செகண்ட் டோஸ் எடுக்கிறதுக்குள்ளே திரும்பவும் இப்போ இந்த நோய் தொற்று ஏற்பட்டுருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த டைமில் கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கலாமா மேம்? இல்லை, அதிலிருந்து திரும்பவும் அவங்க வந்து ஒரு 28 டேஸ் கழித்து திரும்ப அந்த ஃபஸ்ட் டோஸ்லேருந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் அதுக்கப்புறம் குழந்தைகள் தான் தடுப்பூசி எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்க பால் ஊட்டிகிட்டு இருக்காங்க குழந்தைகளுக்கு அப்படின்னா அவங்க வந்து தடுப்பூசி எடுத்துக்கலாமா? இப்போ அதை நான் கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், கர்ப்பிணி பெண்கள் அண்ட் ப்ரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் இவங்களுக்குள்ள கைட்லைன்ஸுமே இன்னுமே வந்து நமக்கு வெளியாகலை. ஸோ அதை வந்து இப்போதைக்கு நம்ம வந்து நிலவையில் வச்சுட்டு நம்ம பாதுகாப்பு முறைகளை மட்டும் கையாண்டுட்ருக்குறோம். ஓகே, COVID-19 தடுப்பூசி எடுத்துக்கிறதுனாலே இன்ஃபெக்ஷன் ஆகுமாங்க மேம்? இது வந்து ஒரு தவறான ஒரு கருத்து மக்களிடையே இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் அவைலபிளாக இருக்கிற 2 வேக்சினுமே வந்து இது ரெண்டுமே லைவ் வேக்சின் கிடையாது, கில்டு வேக்சின் தான். ஸோ இதை போட்டுக்கிறதுனால நோயோட தாக்கம் கண்டிப்பாக வருவதில்லை. இப்போ நம்மளுக்கு இருக்க வேக்சின் வந்து ரெண்டுமே கில்டு வேக்சின் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ லைவ் வேக்சின்னா என்ன, கில்டு வேக்சின்னா என்னதுமா? லைவ் வேக்சின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு வைரஸ்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த அணுக்கள்னால செய்யப்பட வேக்சின். அந்த வேக்சின் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு அந்த நோய் மாதிரி ஒரு கண்டிஷனை உருவாக்கி நமக்கு வந்து இம்யூனிட்டியை கொண்டு வருது. கில்டு வேக்சின் அதே நேரம் அது வந்து உயிரற்ற நிலையில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பாதிப்பை நம்ம உடம்புல கொண்டு வரதில்லை. ஓகே, இப்போ நான் வந்து கோவிட் தடுப்பூசி எடுத்துட்டேன்னா அந்த 2 நாளோ இல்லை 3 நாளோ எப்படி இருக்கணும், உணவுகளை ஏதாவது தவிர்க்கணுமா, அது மாதிரி ஏதாவது இருக்காமா? சரி, கோவிட் வேக்சின் எடுத்துக்கிட்ட அப்புறமாவும் சரி அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து கொஞ்சம் நம்மளையே தயார்படுத்திட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஃபேமிலி டாக்டர் அணுகி நமக்கு எந்த மாதிரியான வேக்சினை நம்ம எடுத்துக்கலாம், எந்த டைமில் நான் எடுத்துக்கலாம் அப்படின்ற அட்வைஸை வந்து நம்ம கேட்டுக்கணும். 2வது பார்த்திங்கன்னா நமக்கு எந்தெந்த உணவு வந்து ஒத்துக்காதோ, அதாவது நமக்கு அரிப்பு ஏற்படுத்தக்கூடியது, இல்லை உங்களுக்கு ஏற்கனவே இந்தந்த ஃபுட்டு சாப்பிட்றப்ப எனக்கு வந்து அரிப்பு ஏற்படுது, இல்லை இந்தந்த மெடிசின்ஸ் நான் எடுக்கிறப்ப எனக்கு அரிப்பு ஏற்படுது, எனக்கு அலர்ஜி தொல்லை ஏற்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இல்லாத ஒரு காலகட்டத்தில் நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா இந்த நோயினால தான், இந்த கோவிட்னால தான் நமக்கு இந்த அரிப்பு வந்துச்சுதா, இல்லை நம்மளோட நோயோட பிரதிபலிப்பு தான் இதா அப்படின்றத நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. ஸோ கோவிட் தடுப்பூசி போடுறதுக்குன்னு எக்ஸப்ஷன் யாராவது இருக்காங்களாமா? கோவிட், ஆமாம், கண்டிப்பாக இருக்கிறாங்க. கோவிட் தடுப்பூசி யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைய நிலைமையில் கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கக்கூடாது, 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. இன்னும் மேலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் ஆர் இது வேறு ஏதாவது மருந்துகள் போடுறப்போ உங்களுக்கு வந்து அலர்ஜி ஏற்படுது, இல்லை அது வந்து எனக்கு ரொம்ப ஒத்துக்காத மாதிரி இருக்குது அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து எடுத்துக்கக்கூடாது. இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ், ஏன்னா இந்த வாட்டி இந்த புது ஸ்ட்ரெயினில் வந்து நிறையவே ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதா நிறைய கேசஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நோன் டிசீஸ் தான் ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி டைமில் கோவிட் வேக்சினை எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே சேஃப். ஓகே மேம், நன்றி மேம். கோவிட் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.